GT Holidays, South India's number one travel brand. நீங்கள் விரும்பும் சிமெண்ட் வகையினை தேவையான அளவில் உங்களிடத்தில் ஒரே நேரத்தில் உகந்த விலையில் பெற்றிட எஸ்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்ஸ். 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 45,000 ரூபாய் டாக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு கட்டியிருந்தாங்கன்னு சொல்லல அவங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 30% அதுல கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அந்த 30% ஆட் பண்ணி பாருங்களேன், 45 + 25 70,000 ரூபாய் வந்து டாக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 45,000 ரூபாய் டாக்ஸ் கட்டினா போதும். இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, உங்க டாக்ஸ் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி சாலரிட் பீப்புளுக்கு இந்த கன்செஷனை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த பட்ஜெட்ல அந்த டாக்ஸ் லேபை குறைச்சிருக்காங்க கவர்மெண்ட். வரக்கூடிய நாட்கள்ல எந்த டேட்ல இருந்து அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து விலை ஏறுதோ, அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி ஏற்றப்படுதோ, அந்த டேட்ல இருந்து அந்த பொருட்களோட விலை வந்து காஸ்ட்லியா தான். ஓகே, இப்ப தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தங்கம் வைரம் கண்டிப்பா இருக்கு. மொபைல் போன்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், கம்மியாகும். நீங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க, அவங்க வந்து சொன்னது போன் கிடையாது, போன் பார்ட்ஸ், அதுக்கு தேவையான அதாவது இறக்குமதி பண்ணி இங்க மேனுபேக்சர் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்போ மேனுபேக்சரிங் காஸ்ட் கம்மியாகும் போது பிரைசஸ் கம்மியாகும், பிரைசஸ் கம்மியாகும் போது நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் வாங்கும் போது அவுட் புட் இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மூத்த குடிமக்களோட சேமிப்பு திட்டத்துக்கான உச்ச வரம்பு வந்து 15 லட்சம்ல இருந்து 30 லட்சமா வந்து அதிகரிச்சிருங்க. இதனால என்ன பயன் இருக்கும் நீங்க? 15 லட்சத்துல இருந்து 30 லட்சமா அது மாத்தும் பொழுது 30 லட்சம் வரைக்கும் நீங்க போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ல வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஏன் அது கொண்டு வராங்கன்னா, இப்ப விலைவாசி உயர்வு வந்து அதிகமா இருக்கிறதுனால நார்மல் பேங்க்ல நீங்க போட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு. அதே போஸ்ட் ஆபீஸ்ல போடும் பொழுது ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை எது, யாருக்கான பட்ஜெட் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? இது வந்து கவர்மெண்ட் எலெக்ஷன் வந்து அடுத்த வருஷம் வரதுனால அவங்க வின் பண்றதுக்கான பட்ஜெட் தான் இது. வணக்கம் சார். வணக்கம். இந்த கவர்மெண்டோட எலெக்ஷன் வரப்போது, ஸோ அது கடைசி பட்ஜெட், முழு பட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. முக்கியமா வந்துட்டு தனிநபர் வருமான வரி விதிப்புல வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் இங்க சில குழப்பங்கள் இருந்துட்டேதான் இருக்கு. ஏன் அப்படின்னா, 2.5 லட்சம் வரைக்கும் எந்த வருமான வரியும் கிடையாது அப்படிங்கிறது லாஸ்ட் பட்ஜெட்டோட ஒரு விஷயம். இப்ப 3 லட்சம் அப்படிங்கறது அது மாதிரி இருக்கு. இங்க அந்த ஸ்லாப்ல வந்துட்டு 5%, 10%ங்கிறதுல வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு தூரம் தனிநபருக்கு வந்துட்டு லாபம் சேர்க்கும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு. சோ நீங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சம்பளத்துக்கு வேலை பண்றீங்க இல்ல யாரோ நிறைய பேர் வந்து சம்பளத்துக்கு வேலை பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடியே செக்ஷன் 192 அப்படிங்கிற செக்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சாலரி கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த டிடிஎஸ் எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து ஏப்ரல் மாசமே என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க உங்க சேலரியை ஹெச்ஆர். அப்ப பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்க ஹெச்ஆர்ஏ அப்புறம் 80C 80D எவ்வளவு இருக்குங்கிறத எஸ்டிமேட் பண்ணி மாசம் மாசம் எவ்வளவு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுங்கிறத நீங்க கம்ப்யூட்டேஷன் பண்ணி கொடுப்பீங்க ஹெச்ஆர் கிட்ட. இதை நம்ம நான் புரிஞ்சுக்கணும் நல்லா, ஏன்னா இது ரொம்ப அவசியம் ஆக்சுவலி. அப்ப என்ன பண்றீங்க நீங்க, அந்த அந்த வருஷத்துக்கான ஏடிசி லிமிட் எவ்வளோ, எவ்வளோ உங்களுடைய ஹெச்ஆர்ஏ காம்பனெண்ட் எல்லாத்தையும் கம்ப்யூட் பண்ணி தான் நீங்கள் கொண்டு போயிட்டு இருந்தீங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 2019, 2020 என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு நியூ டாக்ஸ் ரிஜிமே கொண்டு வந்தாங்க, நியூ டாக்ஸ் ரிஜிமே கொண்டு வந்தாங்க. அந்த டாக்ஸ் ரிஜிம் ஆக்கப்பட்டது, நீங்கள் எதுலேயும் ஏடிசியோ ஏடிடியோ இதெல்லாம் போட தேவையில்லை, ஃப்ளாட் ரேட் ஆஃப் டாக்ஸ் கொண்டு வரும். அந்த ஃப்ளாட் ரேட் ஆஃப் டாக்ஸ் நீங்கள் கட்டிட்டு உங்கள் கையில் இன்கம் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க, கன்செஷன் ரேட் ஆஃப் டாக்ஸ். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, அந்த புது டாக்ஸ் ரெஜிம் வந்து பெரிய பெனிஃபிட்ஸ் கொடுக்கல ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து அது ஏன்டா கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சட்ட ஆலோசகர்கள், வருமான வரித்துறை அந்த சார்ந்த பிராக்டிஸ் பண்றவங்க எல்லாருமே நாங்க ஆராய்ச்சி பண்ணும்பொழுது, இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச்சா கொண்டு வந்திருக்காங்க. அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு இந்த பட்ஜெட்ல இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். இப்ப நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 3 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, 3 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது ஒன்று. ரெண்டாவது, 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்கும் 5%, 6 லட்சத்துல இருந்து 9 லட்சம் வரைக்கும் 10%, 9 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் 15%, 12 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் 20%, 15 லட்சம் தாண்டினா 30%. அப்போ ஒருத்தர் வந்து 15.5 அதாவது 15,50,000 ரூபீஸ் சம்பாதிக்கிறாருன்னா, அவருக்கு டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு கம்மியா இருக்குன்னா, 52,500 ரூபாய் கம்மியா இருக்கு, 52,500 ரூபாய் கம்மியா இருக்கு இந்த புது டாக்ஸ் ரெஜிம்ல.
நல்லா நீங்க பாருங்க, பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 45,000 ரூபாய் டாக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு கட்டியிருந்தாங்கன்னு சொல்லல அவங்களை. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 30% அதுல கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அந்த 30% ஆட் பண்ணி பாருங்களேன், 45 + 25 = 70,000 ரூபாய் வந்து டாக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க ஒரு 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க. இப்போ அந்த 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 45,000 ரூபாய் டாக்ஸ் கட்டினா போதும், அப்போ 25,000 ரூபாய் மிச்சப்படுது இல்ல? அந்த மிச்சப்படுறது உங்க கையில தான் மிச்சப்படுது. அப்ப அந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு நீங்க சேவிங் பண்ணுவீங்க, இல்ல அந்த பணத்தை செலவு செய்வீங்க, இல்ல அந்த பணத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போடுவீங்க, இல்லாட்டி வந்து ஏதாவது பொருள் வாங்குவீங்க. அப்போ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க சேவ் பண்ணாலும் கவர்மெண்ட்டுக்கு யூஸ் தான், நீங்க செலவு பண்ணாலும் செலவு பண்ணும்போது ஜிஎஸ்டி பே பண்றீங்க, ஜிஎஸ்டி டாக்ஸ் எனிவே வந்து கவர்மெண்ட் கிட்ட போகுது. கன்சிடரிங் இட், இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா உங்க டாக்ஸ் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி ஜிஎஸ்டி கலெக்ஷன் எனிவே அதிகமா வந்துட்டு இருக்கிறதுனால அந்த பெனிஃபிட் யாருக்கு போகணும்னு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது சாலரிட் பீப்புளுக்கு இந்த கன்செஷனை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த பட்ஜெட்ல அந்த டாக்ஸ் லேப் குறைச்சிருக்காங்க கவர்மெண்ட். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு இருக்க ரிபேட் மாடல் இருந்துட்டு இருந்தது. அந்த ரிபேட் மாடல் இருக்கக்கூடிய 5 லட்சம் ரூபாய் வழிவதற்கு அது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், ஆக்சுவலா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், அதாவது ஈடிசி இதெல்லாம் எடுத்து நீங்க பெனிஃபிட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ல 5 லட்சம் ரூபாய் இருந்தது, இப்ப 7 லட்சம் ரூபாய் ஆக்கியிருக்காங்க, 7 லட்சம் ரூபாய் ஆக்கியிருக்காங்க. அப்ப 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. ஸோ அப்போ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து நார்மல் டாக்ஸ் ரேட் அமையும். நியூ டாக்ஸ் ரெஜிம்ல பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, அப்புறம் 3 லட்சத்துல 6 லட்சம், 6 லட்சத்துல 9 லட்சம், 9 லட்சத்துல 12 லட்சம், 12 லட்சத்துல 15 லட்சம் அப்படின்னு டாக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வேலைக்கு போறவங்க என்ன பண்ணணும், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல என்னோட வருமானம் இவ்வளோ, நியூ டாக்ஸ் ரெஜிம்லயும் என்னோட வருமானம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கம்ப்யூட் பண்ணி. எது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் அண்ட் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய டவுட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம் நியூ டாக்ஸ் ரிஜிம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு, ஒரு ஃபியூ இயர்ஸா தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுல எதை எடுத்துக்கிறது நம்ம, ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம் ஃபாலோ பண்றதா, நியூ டாக்ஸ் ரிஜிம் ஃபாலோ பண்றதா, இது எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளுக்கு ஓல்ட் டாக்ஸ் ரிஜிமா, இது போன தடவை அதை வந்துட்டு நியூ டாக்ஸ் ரிஜிம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து நிறைய அடி வாங்கியிருக்கு, அவங்க நிறைய லாஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுலயே நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, எதை ஃபாலோ பண்றதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதை பத்தி நம்ம தெளிவா கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த முடிவு எடுக்க வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாலரி ஏர்ன் பண்றீங்கன்னா நீங்க ஈடிசியில போடணுமா வேணாமா, அந்த டிடக்ஷன்ஸ் வாங்கணுமா வேணாமா முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான். அப்போ ஒரு ஒருத்தருமே, ஒரு ஒரு சாலரிட் எம்ப்ளாயுமே உட்கார்ந்து கம்ப்யூட் பண்ணி எதுல கம்மியா டாக்ஸ் வெளில போதோ அதை வந்து முடிவு எடுக்க வேண்டியது ஒரு ஒரு சாலரிட் எம்ப்ளாயிஸோட வேலை. சரி, ஒரு வருஷம் நியூ டாக்ஸ் ரெஜிம், அடுத்த வருஷம் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் மூவ் ஆக முடியுமா? முடியும். சோ அதுதான் கவர்மெண்ட் சொல்றாங்க. சோ நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல இருந்துட்டு போன வருஷம் டாக்ஸ் பே பண்ணிருப்பீங்க, இந்த வருஷம் நியூ டாக்ஸ் ரெஜிம் போக முடியுமா? போக முடியும். சோ இந்த ஃபிளெக்சிபிலிட்டியை கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ அதனால நீங்க வந்து எது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கோ சாலரிட் எம்ப்ளாய்க்கு அதை கம்ப்யூட் பண்ணிட்டு எடுத்துக்க வேண்டியது உங்களுடைய சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். இப்ப இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் நியூ டாக்ஸ் ரெஜிம் இருக்கு இல்லையா சார், நீங்க ஒரு பர்சனலா எது வந்துட்டு எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்க, அண்ட் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க இந்த ஸ்லாப் வந்துட்டு எதை ஃபாலோ பண்ணிருக்கும், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணிருக்குமா இல்ல நியூ டாக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணிருக்குமா? சரி, கவர்மெண்டே என்கரேஜ் பண்றது நியூ டாக்ஸ் ரெஜிம் தான். ஏன்னா கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஏடிசில லாக் பண்றது, ஏடிடி லாக் பண்றது, ஏடிஇல லாக் பண்றது, இந்த மாதிரியான டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு டாக்ஸ் குறைக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாவே நீங்க டாக்ஸ் கட்டுங்க, மிச்சம் இருக்க பணத்தை நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் கவர்மெண்ட் சொல்றாங்க. நானும் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்க பணத்தை வந்து 1.5 லட்சம் ரூபாய் வந்து ஒருத்தர் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போடணும், இன்சூரன்ஸ் போடணுங்கிறது அவருடைய தனிப்பட்ட முடிவு. அது கம்பல்சிவா இருந்ததுனாலதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் பணம் இல்லாம இன்சூரன்ஸ் எப்படி போடுறதுன்னு பாத்துட்டு இருப்பாங்க இடிசி எடுக்கிறதுக்காக. இதெல்லாம் நடக்கும் எம்ப்ளாயிஸோட லைஃப்ல. அப்போ அது மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு இப்ப இருக்க பெனிஃபிட் பாத்தீங்கன்னா பிளாட் ரேட் ஆஃப் டாக்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர், டிஸ்போஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்துறதுன்றத பாக்கணும். இதுல இன்னொரு கேள்வி வருது இல்லையா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பர்சனோட சேலரி வந்து இப்ப 7 லாக்ஸ் பெர் ஆனம் அப்படின்னு இருக்கிறப்ப அவங்க கண்டிப்பா அவங்க வந்து நோ இன்கம் டாக்ஸ்ங்கிற அந்த இதுக்குள்ள வந்துருவாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாமே விலக்கு கிடைச்சிரும். பட் ஒரு 7.5 அப்படின்னு அவங்க வந்து நிற்கும் போது அந்த ஸ்லாப் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு 10% அப்படின்னு காமிக்குது அப்படின்னா அவங்க பழைய அதுக்கும் சேர்த்து 25,000 பே பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதாவது அந்த 7 லாக்ஸ்க்கு இருக்கிற அந்த 10% பிளஸ்
வருது. போன வருஷம் ஐடி ஸ்லாப்ல வந்துட்டு 10% 20% 30% அந்த மாதிரி வந்து இருந்தது. ஃபிக்ஸடா ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷமா அதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த ஸ்லாப் பிரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இந்த இடத்துல இருக்கு நம்மளுக்கு. ஆ ஓல்ட் ரெஜிம்ல வந்து நீங்க இல்ல அதுல எதுவும் கன்ஃபியூஷன் கிடையாது. அந்த மாற்றமே இல்லையே. ஓல்ட் ரெஜிம்க்கு எந்த பெனிஃபிட்டுமே தரலையே கவர்மெண்ட். அப்ப 7 லட்சம் வரைக்கும் தான் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க கரெக்டா. அப்படின போது ஓல்ட் ரெஜிம்க்கு எந்த பெனிஃபிட் இல்லாதப்ப போன வருஷம் என்ன அது கண்டினியூ ஆச்சோ அதே தான் இந்த வருஷமும் கண்டினியூ ஆக போகுது. ஈவன் சர்சார்ஜ் வந்து குறைக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, நீங்க நோட் பண்ணுங்க. சர்சார்ஜ் வந்து குறைக்கிறேன்னு சொன்னாங்க. அது வந்து 42% டாக்ஸ் ரேட் இருக்கு. அதுல சர்சார்ஜ் குறைச்சா 39% வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் பாத்தீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு குறைச்சிருக்காங்க. சட்டலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல. அப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம தான் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்றாங்க சாலரிட் எம்ப்ளாயிஸ் கிட்ட, மிடில் கிளாஸ் கிட்ட. அப்போ ஏன்னா எக்ஸம்ஷன் டிடக்ஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டாக்ஸ் கலெக்ட் நீங்க ஏர்ன் பண்றீங்க, டாக்ஸ் பே பண்றீங்க, வேணா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, வேணா செலவு பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரீடம் கொடுக்கணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் நியூ டாக்ஸ் ரெஜிம என்கரேஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே போர்ட்டல்ல இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்லையும் டிஃபால்ட்டா நியூ டாக்ஸ் ரெஜிம் இருக்கும். நியூ டாக்ஸ் ரெஜிம் எவ்வளவு வருதுன்னு கம்ப்யூட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்றாங்க. கம்ப்யூட் பண்ணிட்டு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் நீங்க ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணி ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் கம்ப்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க டாக்ஸ் அதிகமா அங்க டாக்ஸ் அதிகமானு வரும். எங்க டாக்ஸ் கம்மியா இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்கன்றேன். நான் தங்கத்தோட மூலப்பொருட்கள் இறக்குமதியா இருக்கட்டும், தங்கம் வைரம் இது இது வந்து இறக்குமதி வரி வந்து அதிகரிச்சிருக்கு, அதிகரிக்க போகுது அப்படிங்கிறப்ப அதோட பொருட்களோட விலை ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. கஸ்டம் டியூட்டி ஏத்த பொழுது யாரும் வந்து ப்ராஃபிட் மார்ஜினை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு யாரும் விற்க போறது இல்லை. டெஃபினட்டா பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல எந்த டேட்ல இருந்து அந்த கஸ்டம் டியூட்டி வந்து விலை ஏறுதோ அந்த கஸ்டம் டியூட்டி ஏற்றப்படுதோ அந்த டேட்ல இருந்து அந்த பொருட்களோட விலை வந்து காஸ்ட்லியா தான் ஆகும். ஓகே, அப்ப தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தங்கம் வைரம் கண்டிப்பா இருக்கு. இங்க இன்னொரு விஷயம் வந்து போன்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களுடைய இறக்குமதி வரி 2% வந்து குறைக்கிறாங்க, 2% குறைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதோட பொருட்களோட விலையெல்லாம் வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இங்க வருது. இப்போ வந்து நீங்க ஏத்திட்டா கஸ்டம்ஸ் ஏத்தனா ஏத்திடுவாங்க பிசினஸ் பீப்புள். குறைச்சாங்கன்னா அதை வந்து குறைக்க வேண்டியதும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது குறைக்கிறதுனால பிரைசஸ் வந்து கம்மியாகும். மொபைல் போன்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், கம்மியாகும். நீங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க. அவங்க வந்து சொன்னது போன் கிடையாது, போன் பார்ட்ஸ், அதுக்கு தேவையான. அப்போ மூலப்பொருட்கள் மேக் இன் இந்தியா, அதாவது இறக்குமதி பண்ணி இங்க மேனுபேக்சர் பண்ணணும் எதிர்பார்க்கறாங்க. அப்போ மேனுபேக்சரிங் காஸ்ட் கம்மியாகும் போது பிரைசஸ் கம்மியாகும். பிரைசஸ் கம்மியாகும் போது நிறைய பேர் வாங்குவாங்க. நிறைய பேர் வாங்கும் போது அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதான் வந்து கவர்மெண்ட் பிளான் பண்றாங்க. இப்போ அடுத்ததான் வந்து இந்த மூத்த குடிமக்களோட சேமிப்பு திட்டத்துக்கான உச்சவரம்பு வந்து 15-30 லட்சமா வந்து அதிகரிச்சிருக்கு. இதனால என்ன பயன் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அது வந்து போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னா 15 லட்சத்துல இருந்து 30 லட்சமா அது மாத்தும் பொழுது 30 லட்சம் வரைக்கும் நீங்க போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஏன் அது கொண்டு வராங்கன்னா, இப்ப விலைவாசி உயர்வு வந்து அதிகமா இருக்கிறதுனால நார்மல் பேங்க்ல நீங்க போட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு. அதே போஸ்ட் ஆபீஸ்ல போடும் பொழுது 1% அதிகமா கிடைக்கிறதுனால அந்த 30 லட்சம் ஏத்தும் போது அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்குதே, அது சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். மகிளா சமான் சேமிப்பு திட்டம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த திட்டத்துடைய வட்டி விகிதத்தை வந்து அதிகரிச்சிருக்காங்க. இப்ப அந்த திட்டத்துல வந்து பெண்கள் வந்து டெபாசிட் பண்ணும் பொழுது 7.5% தராங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த நார்மலா நீங்க எஃப்டில போட்டீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவா டாக்ஸ் எல்லாம் போயிட்டு 5.5 அது மாதிரிதான் கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு பர்சன்டேஜை விட கம்மி, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன். ஓகே, அப்ப என்ன ஆகுது, லிட்டரலா உங்க பணம் வளரல. அப்ப பெண்களுக்கு தாங்க வச்சிருக்க சேவிங்ஸ் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தாதான் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. அப்ப 7.5%ங்கிறது உங்களோட விலைவாசி உயர்வோட அதிகமா தராங்க. 6.5% விலைவாசி உயர்வுன்னு வச்சுக்கோங்க. 7.5% தரும்போது 1% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது. 7.5% கேரண்டி பண்றாங்க. அப்ப இது நல்ல திட்டம், பெண்களுக்கு சேமிக்கிறதுக்கு நல்ல திட்டம். அதனால பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஈவன் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட சேமிப்பு இருந்தா கூட என்கிட்ட கூடு, நான் வந்து அதை டெபாசிட் பண்ணி உனக்கு 7.5% தரேன்னு சொல்லுவாங்க. அவங்க தராங்களா இல்லையான்னு அடுத்த கேள்வி அது. பட் ஆனா 7.5% வந்து
கிடைக்குது இல்ல. அடுத்ததா நம்மளுக்கு எழக்கூடிய கேள்வி வந்துட்டு வீட்டு கடன் வாங்குறது, அது சம்பந்தமான அறிவிப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு இப்போ இப்ப வரைக்கும் பாத்துட்டு தான் இருக்கோம். இல்ல இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா வீட்டு கடன் வாங்குறவங்களுக்கு பெருசா எதுவும் கொடுக்கல. ஆல்ரெடி 1.5 லட்சம் ரூபா அதுக்கு வந்து இன்சென்டிவ் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து மிடில் கிளாஸ்க்கு வீடு கட்ட திட்டத்துக்கு பெருசா எதுவும் கொடுக்கல. ஆனா ஏழைகளுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதாவது வீடு கட்டும் திட்டத்துல வந்து அதிக ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இந்த வருஷம். ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிற ஸ்லாப்னால வந்து சேவிங்ஸ் அடி வாங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் நீங்க வந்துட்டு இது நல்ல ஒரு நியூ ரெஜிம் வந்து நல்ல ஒரு ஸ்லாப் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஸோ இதுல நாங்க எதை வந்துட்டு எடுத்துக்கிறதே, இது வந்து ஒட்டுமொத்தமா வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ஒரு பட்ஜெட்டா இருக்கா இல்ல இது சேமிப்பு அடி வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட் தானா அப்படிங்கிற கேள்வி வருது இந்த இடத்துல. இப்ப ஒண்ணுமே இல்ல, நீங்க வந்து நான் ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்வி கேட்கும் போது ஒரே ஒரு கேள்வி தான் நம்மள கேட்டுக்கணும். சாலரி கைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க சேமிக்கிற பர்சனாலிட்டியா இருந்தா ஓல்ட் ரெஜிம் பெஸ்ட். அதே நீங்க வந்து செலவு பண்ற பர்சனாலிட்டியா இருந்ததுன்னா நியூ ரெஜிம் பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு அதிக டிஸ்போசபிள் இன்கம் கையில இருக்கும் நியூ ரெஜிம்ல. ஏன்னா அங்க எங்கேயுமே நீங்க ஏடிசில போடு டிடக்ஷன்ல போடுன்னு சொல்லல. ஆனா ஓல்ட் ரெஜிம்ல நீங்க கம்பல்சரியா நீங்க ஏடிசில போட்டாதான் அந்த பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். அப்ப நீங்க சொல்ற மாதிரி நாங்க நியூ ரெஜிம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா சேவிங்ஸ் இல்லாத ஒரு சேவிங்ஸ் அடிக்கிற ஒரு பட்ஜெட் தான் அப்படின்னு அவங்க சொல்றது உண்மைதானே அப்ப இந்த இடத்துல? இல்ல நான் என்ன சொல்றேன், சேவிங் பண்ணுமா வேணாமான்னு யார் எடுக்கக்கூடிய முடிவு? அந்த தனிநபர் எடுக்கக்கூடிய முடிவு. அவர் ஓல்ட் ரெஜிம்ல போய் ஏடிசில தான் காசு போகணும்னு கிடையாது. அதே ஏடிசி 1.5 லட்சம் ரூபாய் தூக்கி போய் ஸ்டாக்ல போடலாமே, ஷேர் மார்க்கெட்ல போடலாமே, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமே. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல போறதுக்கு ஏடிசில டிடக்ஷன் கிடையாது. இன்னைக்கு பிக்ஸட் டெபாசிட்ல நீங்க பிக்ஸட் டெபாசிட்ல ஏடிசில போடுறீங்க ஒரு 70,000 ரூபாய் எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 5.5% கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை எது, யாருக்கான பட்ஜெட் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? இது வந்து கவர்மெண்ட் எலெக்ஷன் வந்து அடுத்த வருஷம் வரதுனால அவங்க வின் பண்றதுக்கான பட்ஜெட் தான் இது. பட் இந்த பட்ஜெட்ல மிடில் கிளாஸ் ஓரியன்டெட் பட்ஜெட் தான், மிடில் கிளாஸ் ஓரியன்டெட் பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட். ஓகே, மிடில் கிளாஸ் ஓரியன்டெட் பட்ஜெட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட்ஜெட் 10 லட்சம் கோடி வந்து கட்டுமான பணிகளுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காரு. டெஃபினட்டா. Thank you so much sir. Thank you so much. GT Holidays, South India's number one travel brand. நீங்கள் விரும்பும் சிமெண்ட் வகையினை தேவையான அளவில் உங்களிடத்தில் உரிய நேரத்தில் உகந்த விலையில் பெற்றிட SRMPR சிமெண்ட்ஸ்.